ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ஒரு அன்னோன் அமேசிங் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம வந்து போட போகிறதா வந்து உங்ககிட்ட ப்ரோமோவில் சொன்னேன். நிறைய பேர் பார்க்கலாதீங்க, என்ன விஷயம்னு தெரியல. அதை பற்றி நான் தனியாக வந்து உங்ககிட்ட டீல் பண்ணி பேசுகிறேன். ஸோ என்ன ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து மூணு ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே மூணு ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி இன்றைக்கி மூணு விஷயங்கள் அமேசிங்காக ஒரு ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, ஃபேக்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம சின்ன வயசுலேருந்தே பெரிய வயசு, அதாச்சும் இப்போ இருக்கிற வயசு வரைக்குமே எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த விஷயத்தை சாப்பிட்ருப்போம். என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகி. மேகினா என்னன்னு தெரியல உங்களுக்கு. நூடுல்ஸ் ரெண்டே நிமிஷத்தில் ஆக்கிடலாம். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் மேகி. சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுப்பியும் மேகியும் ஒரே பிராண்டு அப்படின்னு சொல்லி குழப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள சத்தியமாக அப்படிலாம் கிடையாது. மேகி வேறு கம்பெனி, யுப்பி வேறு கம்பெனி. ஸோ அப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது, மேகி வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்க, நானுமே நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், இன்ன வரைக்கும் நான் சாப்பிடுவேன். ஸோ அப்படி மேகி நீங்கள் சாப்பிடும் பொழுது என்னைக்காச்சும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மேகிக்கு ஏன் மேகின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நான் வந்து யோசிச்சது இல்லை அவ்வளோவா, திடீர்னு ரீசெண்டாக தான் எனக்கே யோசனை வந்துச்சு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல, அதை பற்றி நிறைய சர்ச்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஏன் அப்படி வந்துச்சுன்னா, நீங்க வந்து சில பேர் நினைச்சிருப்பீங்க மேகி அப்படின்றது சும்மா ஃபேஷனாக இருக்கு, மேகி மேகி அப்படின்னு சொல்லிட்டு யுப்பி மேகி அப்படின்னு ஃபேஷனாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிப்பீங்க. ஆனால் உண்மையிலே மேகி அப்படின்ற இந்த பேருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியஸ் மைக்கேல் ஜொனான்ஸ் மேகி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அது வந்து அவரோட பேர், பெரிய பேர். ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் கம்பெனிக்கு மேகி அப்படின்ற பேரை சூட்டினார். ஸோ அதுக்காக தான் மேகி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ நான் போச்சுக்கோங்க, மேகி அப்படின்ற பேருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு. ஃபேக்ட் நம்பர் 2க்குள்ளே போயிடலாமா? தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. சரி, நம்ம வாழ்க்கையிலேயே நீங்கள் வச்சுக்கோங்க, நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் கிரிக்கெட் நிறைய பேர், இப்போ ஐபிஎல் கூட 2020 நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். அதில் மூணு குச்சி நட்டு வச்சுருப்பாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்டெம்ப்பு. அந்த ஸ்டெம்புக்கு மேலே ஒன்று இருக்கும்ல, அது என்ன சொல்லுவாங்க, பெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூஸ் பண்ணுற கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற பெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒவ்வொரு பெயில்ஸுமே ஒவ்வொரு ஐஃபோனோட ரேட் இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ எக்ஸ்பென்சிவான விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பெயில்ஸ், அதாச்சும் ரெண்டு பெயில்ஸ் வைப்பாங்க, மூணு ஸ்டெம்புக்கு நடுப்புற ரெண்டு பெயில்ஸ் வைப்பாங்க. அந்த ரெண்டு பெயில்ஸில் ஒரு பெயில்ஸே ஐஃபோனோட விலை. அப்போ மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பெயில்ஸ் வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ விலை இருக்கும்னு நீங்களே நினச்சி கற்பனை பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 3க்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம், ஃப்ளைட் வந்து பறக்கும்போது பின்னாடி வந்து புகை வந்துக்கிட்டே இருக்கும். சில இதில் அதை ஜெட்டுன்னு சொல்லுவோம், ராக்கெட்டு ஏரோப்ளைன் சொல்லுவோம், மூணுமே சொல்லுவோம். அது என்னன்னே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி மேலே போகும்பொழுது பின்னாடி வர அந்த புகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த புகையோட பேரை கான்ட்ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கான்ட்ரெயில்ஸ் அப்படின்றதே வேறு ஒன்றுமே கிடையாது, ஆர்டிஃபிஷியல் க்ளவுட்ஸ். ஆர்டிஃபிஷியல் க்ளவுட்ஸ்னால் அது ஆர்டிஃபிஷியல் க்ளவுட்ஸாக இருக்கிற காரணத்தினால தான் அது மறைஞ்சு போயிடுது. சும்மா அது வந்து பின்னாடி அது போகும்பொழுதே அந்த கான்ட்ரெயில்ஸ் அந்த ஸ்மோக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு வந்து தெரியாமல் அந்த இது மறைஞ்சே போயிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மூணு ஃபேக்ட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம், என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட், நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கில் தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கான மோட்டிவேஷனும் எனக்கு கிடைக்குது, சரிங்களா. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அமேசிங்கான ஃபேக்டில் சிந்திச்சு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா, அது வரைக்கும் உங்ககிட்டருந்தே நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.